வணக்கம். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஐபி கோல்டன் சில்வா ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களில் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய குழுமம். கனடாவின் மக்கள் தொகை இன்று பிற்பகல் 40 மில்லியனை தாண்டியது. இது எதிர்வரும் தசாப்தங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் தொகை வளர்ச்சியை எதிர்பார்க்கும் கனடாவிற்கு ஒரு புதிய சாதனையை உருவாக்குகிறது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் 40 மில்லியன் மக்கள் தொகையை கனடா எட்டியது. 2025ஆம் ஆண்டிற்குள் 500,000 பேரை கனடாவுக்குள் வரவழைப்பதற்கான அரசாங்கத்தின் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக புதிய குடியேற்றவாசிகளின் வருகையின் மத்தியில் இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. மக்கள் தொகை வளர்ச்சியில் கனடா G7 நாடுகளில் தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. கனடாவின் மக்கள் தொகை 2043ஆம் ஆண்டளவில் 50 மில்லியனை எட்டும் என புள்ளி விவர திணைக்களம் தெரிவிக்கிறது. மனிடூபாவில் நேற்று நிகழ்ந்த நெடுஞ்சாலை விபத்தில் காயமடைந்தவர்களில் 6 பேர் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த 10 பேரும் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இன்று மாலை தெரிவிக்கப்பட்டது. அவர்களில் 6 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும், 4 பேர் அறுவை சிகிச்சை பிரிவில் பராமரிக்கப்படுவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் 60 முதல் 80 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. டிரான்ஸ் கனடா நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து RCMP தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகிறது. இந்த விபத்தில் பலியான 15 பேரின் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் முயற்சியில் RCMP தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் அல்லது சூழ்நிலைகள் குறித்து கருத்து தெரிவிக்க RCMP மறுத்துள்ளது. விசாரணை தொடரும் நிலையில் குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சாத்தியமானவை என தெரிய வருகிறது. ஆன்டாரியோ அரசாங்கத்தின் வலுவான நகர முதல்வர் அதிகாரங்களை மேலும் 26 நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்துகிறது. ஹாமில்டன், நயாகரா ஃபோல்ஸ், பெரி, வான், பிரம்ப்டன், மார்க்கம், ஏஜெக்ஸ், மில்டன், மிசிசாகா, ஒஷாவா, பிக்கரிங், ரிச்மண்ட் ஹில், விட்பி உட்பட 26 நகராட்சிகளுக்கு இந்த கூடுதல் அதிகாரம் வழங்கப்படுகிறது. இந்த விரிவாக்கம் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஸ்டீவ் கிளார்க் தெரிவித்தார். இந்த சட்டம் மாகாண முன்னுரிமைகளுடன் முரண்படும் சட்டங்கள் மீது நகர முதல்வர்களுக்கு தடுப்பதிகார அதிகாரங்களை வழங்குகிறது. இன்றைய அறிவிப்பை நகரங்களின் முதல்வர்கள் வரவேற்றனர். டொரண்டோ, ஆட்டவா நகரங்களுக்கு ஏற்கனவே வலுவான நகர முதல்வர் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பேருந்து விபத்தில் காயமடைந்த 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 11 பேர் வைத்தியசாலையிலிருந்து வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இன்று காலை பிரின்ஸ் ஜார்ஜ் நகருக்கு அருகில் சுமார் 30 பேரை ஏற்றிச் சென்ற வாடகை பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சிலர் ஆபத்தான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சர் ஆண்ட்ரியன் டிக்ஸ் தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து RCMP விசாரணைகளை நடத்தி வருகிறது. ஐபி கோல்டன் சில்வா ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.